எம்ஜிஆர் வந்து சினி ஃபீல்ட்ல இருந்தானே வந்தாரு, அவர் நமக்கு ரொம்ப நல்லது பண்ண மாதிரி என்ன சிஸ்டம் மாத்த போறாரு? வந்து ஒண்ணும் மாத்த போறது கிடையாது. இருக்கிற அரசியல்வாதி கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியை வரப்போறவர்கிட்ட ஏன் கேக்குறாங்க அப்படின்னு தோணுச்சு. அவரை வந்து தேர்தல் களத்துல சந்திக்கிறது அழகு, தெளிவா பேசக்கூடிய ஆள். அவரு ஒரு கொள்கையில வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு எனக்கு படுது. இப்ப உள்ள அரசியலுக்கு ரஜினிகாந்த் எவ்வளவு பெற்று, ஏன்னாக்கா நம்ம 50 கால திராவிட அரசியல் பார்த்தாச்சு. ரஜினி, கமல், விஜய் இவங்க எல்லாம் சேர்ந்து பண்ணா வந்தா நல்லா இருக்கும். அவரால் எத்தனை ஊருக்கு பிரச்சாரம் பண்ண போக முடியும்? அவருக்கு உடல்ல 1008 பிரச்சனை இருக்கு. அவர் கண்டிப்பா நல்லதுதான் பண்ணுவாரு. ஒரு ஃபேனா நான் அவரை நான் நம்புறேன். எம்ஜிஆர் வந்து சினி ஃபீல்ட்ல இருந்தானே வந்தாரு, அவர் நமக்கு ரொம்ப நல்லது பண்ண மாதிரி நிறைய பொலிட்டீஷியன்ஸ் வந்து சினிமால இருந்து வந்திருக்காங்க. அவங்கள மாதிரி ரஜினியும் நமக்கு நல்லதுதான் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அவரோட விருப்பம் தான் வராதோ வராததோ. ஆனா எனக்கு ஒரு டவுட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஒரு சில பொண்ணுங்க, ஒரு சில பசங்க அவங்க எல்லாம் வந்து நீங்க வரீங்க அரசியலுக்கு, தாத்தா ஆசீர்வாதம், நீங்க வரக்கூடாது என்னமோ பேசுறாங்க. இருக்கிற அரசியல்வாதி கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியை வரப்போறவர்கிட்ட ஏன் கேக்குறாங்க அப்படின்னு தோணுச்சு. அதர்வைஸ் வரதும் வராததும் அவரோட கோட்பாடுகள், அவர் என்ன நினைக்கிறாரோ அது பொறுத்துதான். கூட்டணி வைக்க வச்சுட்டு போறாங்க. ஜனநாயக நாட்டில் யார் வேணா கட்சி ஆரம்பிக்கலாம். கட்சி ஆரம்பிக்கிறத நம்ம எல்லாரும் வரவேற்கணும். அவரை வந்து தேர்தல் களத்தில் சந்திக்கிறது அழகு, அதை விட்டுட்டு அவரை வந்து நான் கிரிட்டிசைஸ் பண்ணி டிமோட்டிவேட் பண்ணக்கூடாது. அவரை வரவழைச்சி அவர்கிட்டையும் நம்ம வந்து நேராக போட்டணும். அவருக்கு ஒரு ஐடியா இருக்கும், அதனால நாட்டுக்கு நல்லது செய்யணும் ஒரு ஐடியா இருக்கும், அதை வந்து நம்ம வரவேற்கணும். அரசியலுக்கு வந்தார் அப்படின்னா அவருக்கு படம் ஓடணும், அந்த ஒரு ரீசன் தான். சிஸ்டம் செல்லன்னு வாரு, என்ன சிஸ்டம் மாத்த போறாரு? வந்து ஒன்றும் மாத்த போறது கிடையாது. பேச்சு தான் இருக்குமே தவிர எதுவுமே கிடையாது. புயல் வந்துச்சு என்ன, 1 lakh மட்டும் எவ்வளவு அமௌண்ட் தான் கொடுத்தாரு, அது போதுமா? அவர் வச்சிருக்கிறதுக்கு எவ்வளவோ கொடுக்கலாம், ஆனால் அவர் கொடுக்க அவரு அரசியலுக்கு வந்தாருனா கண்டிப்பா அவர் தான் ஜெயிப்பாரு, அதுல வந்து டவுட் இல்ல. ஏன்னா எல்லா பக்கமுமே வந்து ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. தெளிவா பேசக்கூடிய ஆள் அவரு. மேல இருந்து கீழே வரைக்குமே பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் எந்த கருத்தா இருந்தாலும் தெளிவா சொல்லக்கூடிய ஆள். அந்த தைரியமும் அவருக்கு இருக்குங்கறனால கண்டிப்பா அவர் வரலாம். இந்திய அரசியலும் வந்து எல்லாத்துக்குமே சுதந்திரம் கொடுத்துருக்கு. அவரு இந்திய குடிமகனா, அவர் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவர் என்ன கொள்கையில முன்னிக்கிறாரு அப்படின்றத பத்தி நம்மளோட கருத்தை சொல்ல முடியும். கண்டிப்பா ரெண்டு பேரும் ஏத்துக்க முடியாது. இவர் வந்து ஆன்மீக அரசியல்னு சொல்லி சொல்றாரு, அவர் வந்து கடவுளே இல்லைன்னு சொல்ற ஒரு ஆளு. பேசிக்கா அரசியல் கட்சிக்கு ஒரு கொள்கை வந்து கண்டிப்பா இருக்கணும். அப்படி இருக்கிறவங்க தான் வந்து அரசியல் கட்சியை ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு பவருக்காக வந்து ரெண்டு பேரும் சேர்றதுங்கிறது வந்து ஒரு கொள்கையில வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு எனக்கு படுது. டிசம்பர் 31 இஷ்யூ பண்றேன் இருக்காப்ல. இப்ப மக்கள் சேவை கட்சின்னு போயிட்டு இருக்கு. ரஜினிகாந்த் அரசியலை பொறுத்த வரைக்கும் வரவேற்கிறோம். அவர் வரக்கூடாதுன்னு எதிர்ப்பாளைகள் நிறைய வந்துகிட்டு இருக்கு. ஏன் அவங்க வரக்கூடாது, என்ன காரணம்? இப்ப உள்ள அரசியலுக்கு ரஜினிகாந்த் எவ்வளவு பெற்று, ஏன்னாக்கா நம்ம 50 கால திராவிட அரசியல் பார்த்தாச்சு. ஆனா இனிமேல் புதுசா ஒரு அரசியல் மாற்றத்தை விரும்புபவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய நல்ல ஆட்சியை தரும். நடிகர்கள் வந்து தமிழ்நாட்டை ஆளக்கூடாதுங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தவங்களா, கலைஞரா இருக்கட்டும், ஜெயலலிதா அம்மாவா இருக்கட்டும், எல்லாருமே நடிகர் மூலமா தான் வந்தாங்க. இவர் வந்தா மட்டும் எதுக்கு ஒரு பயம்? கர்நாடகக்காரர் கர்நாடகக்காரனுங்கிறீங்க. அவரு தமிழ் பொண்ணதான் கல்யாணம் பண்ணிருக்காரு, அவங்க பொண்ணுங்களையும் தமிழ்நாட்டு பொண்ணுங்களை தான் கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்காரு. இதை விட என்னங்க வேணும்? அவர் வந்து ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காரு, அட் லாஸ்ட் இந்த டிசம்பர் 31 அப்புறம் பார்க்கலாம் என்ன சொல்றாரு. அனௌன்ஸ் பண்ணா கண்டிப்பா அவரோட பாலிசி எப்படி மேக் பண்றாங்களோ அதை பொறுத்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது சப்போர்ட் பண்ணுவோம். ரஜினி வந்து தனி கட்சி இல்லாம கொஞ்சம் இந்த ரஜினி, கமல், விஜய் இவங்க எல்லாம் சேர்ந்து பண்ணா வந்தா நல்லா இருக்கும். தனித்தனியா பண்றது இந்த கமல் அப்புறம் ரஜினி இவங்க எல்லாம் இந்த எடப்பாடி பத்தி பேசுறது, அதனால அவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு இல்ல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எங்க எப்பொழுதுமே உதயசூரே நான் அதிமுக, அவங்க தான் வர வாய்ப்பு இருக்கு. அவர் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வராரு, நமக்கு தெரியல என்ன பண்ணுவாரான்னு. பட் வாய்ப்பு 50-50 இருக்கு. அவர் இப்ப வந்து இந்த யூஸும் கிடையாது. அவர் ஏன் வராரு, எதுக்கு வராரு யாருக்கும் புரிய மாட்டேங்குது. 71 ஆயிருச்சு. அவரால் எத்தனை ஊருக்கு பிரச்சாரம் பண்ண போக முடியும்? அவருக்கு உடல்ல 1008 பிரச்சனை இருக்கு. பின்னாடி யாரோ புஷ் பண்றாங்க, அதனால அவர் வராரு. டிஎம்கே ஏடிஎம்கே இல்லாம ஒரு புது கட்சி, ஒரு புது மாற்றத்தை எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அது யாரும் வந்து நல்லது பண்ணாலும் சரிதான். ரஜினி சார் வரலாம், கண்டிப்பா வரலாம், நல்லது பண்ணுவாங்க கண்டிப்பா. கூட்டணி கண்டிப்பா நல்லதுதான் ப்ரோ, போட்டு போடுவோம் ப்ரோ. 50 காலமா ஆட்சி பண்ணிட்டாங்க ப்ரோ, திமுகவும் சரி அதிமுகவும் சரி, மாத்தி மாத்தி ஆட்சியில இருந்திருக்காங்க. புதுசா யாராவது வரணும்னு தான் மக்களும் விரும்புறாங்க, யங்ஸ்டர்ஸும் அதான் விரும்புறோம். ரஜினி சார், கமல் சார் இணைந்து கட்சிக்கு வரலாம் கண்டிப்பா. மக்களுக்கு வந்து யார் ஃபேவரட் பண்றாங்களோ அவங்களதான் மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. அந்த சீசன்ல வந்து யாருக்கு ஓட்டு போடணுமோ அப்படி போடலாம். ஆட்சி மாறினால எல்லாரும் புதுசு புதுசா கட்சிக்கு வராங்க. கொஞ்சம் போனா அப்படியே நம்மளும் கட்சி ஆரம்பிச்சிருவோம் போல இருக்கு, அந்த லெவல்ல இருக்குது. சினிமால இருந்து பப்ளிசிட்டி ஆயிட்டாங்க, இப்போ தென் கட்சிக்கு வந்து கட்சி லெவல்ல பப்ளிசிட்டி ஆக போறாங்க, அவ்வளவுதான். தேதி பின்னர் அறிவிக்கப்படும். கமல் கூட்டணி வைக்கிறேன், யார் ஜெயிக்க போறாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருவோம். எப்படியும் தெரிஞ்சாங்கன்னா அவங்களோட கூட்டணி வைக்க போறாங்க, அதுதான் மேட்டர். ரஜினி அரசியல் வர பத்தி ஒன்னும் இல்ல, பட் ஏஜ் வாராகிட்டே போகுது. ஜெயிச்சும் 5 தாக்கூட இறைவன்கள் தான் இருக்கு. பட் ஹெல்த் இஷ்யூ ரொம்ப, ஏன்னா பொதுவா வெளியே வர முடியாது அவருக்கு, ஏன்னா ஃபுல்லா லிவர் ஃபெயிலியர் அது மாதிரி நிறைய இஷ்யூ இருக்கு. அது இஷ்யூக்கெல்லாம் போவாருனால சந்தேகம் தான். வரது பெஸ்ட் தான். ஓட்டு பிரிக்க வேணாம் நினைக்கிறேன். ரஜினி கமல் மாதிரியா வந்து ஓட்டு பிரிக்க வேணாம் நினைக்கிறேன். நிறைய பேர் யோசிக்கிறாங்க, சரி புது ஆளுங்களுக்கு பண்ணுவோம் அப்படின்ட்டு. பண்ற ஆளுங்களே ஒழுங்கா பண்ணல, புதுசா வந்து அவங்க என்ன பண்ண போறாங்க, நம்ம புதுசா மறுபடியும் டெஸ்ட் பண்றதே எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. வரவங்களே வரட்டும், யாரு அரசியல் வந்தா வரலன்னா எங்களுக்கு பிரச்சனை இல்ல ப்ரோ. வந்தா நல்லது பண்ணணும். எவனாவது பெட்ரோல் வேற கம்மி பண்ணானா எங்களுக்கு நல்லது. அவன்
அவனுக்கு ஓட்டு போடுவோம். ரஜினி அரசியல் வரதா? அவருக்கு அரசியல் வரணும்னு அவசியம் இல்ல. ரஜினி கமலும் கூட்டணி சேர்ந்தா ரசிகர் மட்டும் தான் ஓட்டு போடணும், மத்த மக்கள்லாம் ஓட்டு போட மாட்டாங்க. ஆனா ரஜினி இப்ப படம் நடிக்கிறதே அவசியம் இல்ல, இப்ப அரசியல் வர்றதுக்கு அவசியம் இல்ல. எதுக்கு வராருன்னு தெரியல, என்ன பண்றாருன்னு தெரியல. அவர் அரசியல் வராம இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கு எனக்கு தெரிஞ்சு. கண்டிப்பா மோஸ்ட்லி அவர் ஜெயிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு, ஏன்னா நிறைய ஃபேன் பேஸ் அவருக்கு ரொம்ப ஜாஸ்தி. அது மட்டும் இல்லாம கரெக்டா பேசுறாரு, நான் வந்தா இது செய்வேன் அது செய்வேன்னு சொல்லாம இதெல்லாம் நடக்கும். அவர் கண்டிப்பா நல்லதுதான் பண்ணுவாரு. ஒரு ஃபேனா நான் வந்து கண்டிப்பா அவரை நான் நம்புறேன். முன்னாடியே வந்து அதை சொல்லிட்டு இருந்தாரு, இப்பயும் அதை மட்டும்தான் சொல்றாரு. கண்டிப்பா கூட்டணி வைக்க போறேன் அப்படின்றத பத்தி அவர் தெளிவா இன்னும் சொல்ல, ஏன்னா அவர் கொள்கையை வந்து எதிர்பார்க்கிறாரு. நமக்கு தெரியும் ரஜினி வந்து ஆன்மீக அரசுன்றப்ப பிஜேபியோட தான் அவர் சேருவாரு, அதனால மேக்சிமம் கமலு அங்கிட்டு சாய்வாரா என்பது உறுதியா தெரியல.